பஸ் வந்துருச்சு, கூப்பிடு அவனே. எங்க வீட்டுக்காரர் ஊருக்கு போகும்போது இதே மறுத்தடிதான், சின்ன பேச்சா பேசணும் நானு அவரு. கூப்பிடு அவனே. மாப்பிள்ள பஸ் வந்துருச்சு வா. மாமா இந்த பஸ்ல கூட்டமா இருக்கு, அடுத்த பஸ்ல போலாம். கண்டக்டரும் டிரைவரும் தான் இருக்காங்க, இதுவே கூட்டமா இருக்க. வாங்கண்ணே வண்டி காலியா இருக்கு போலாம். நான் போற ஊருக்கு உன் பஸ் வருமா? எந்த ஊருக்கு போகணும்? டெல்லியா கல்கத்தாவா? அமெரிக்காவுக்கு. அப்படியா? இது இங்கிலாந்து வரதான் போகும். எல்லாரும் ஏறதுக்கா வரல, ஒரு ஆளை வழி அனுப்புறதுக்காக எல்லாரும் வந்தோம். வேணும்னா லக்கேஜ் இருக்கு, ஏத்திக்கிறியா? எங்க? இந்த 300 கிலோ தாங்கும். அட போயா, கல்யாணத்துக்கு தவுள் வாசிக்கு வந்தவங்க போலயா என்ன? அடே கூறுகிட்ட கூட உளறாத, இவங்க நம்ம கூட வந்தவங்க. இந்த சும்மா வளவளான்னு பேசிக்கிட்டு இருக்காம அவரை ஏதாவது வண்டியில ஏத்தி அனுப்பி விடுங்க, இல்லன்னா இந்த ஆளு ஃபுல்லா தண்ணி போட்டுக்கிட்டு வண்டியில ஏறி வேற எங்க தொலைஞ்சிட போகுது. நான் குடிச்சிட்டா நீ தான் இழந்துருவனா? எனக்கு தெரியாத நீ தான் பொண்டாட்டின்னு. நான் இங்க இருக்க. இப்ப மாத்திட்டாங்களா? டின்னு வச்சிருந்தியா? அடையாளம் தெரியல. வீட்டுக்கு வா, டின்னு கட்டுறேன். கண்ணு ஏத்துங்க ஏத்துங்க. பொட்டி பொட்டியா போகுது. என்னது, கோடி கணக்கா கொண்டு போனவங்களெல்லாம் விட்டுட்டீங்க, ரெண்டே ரெண்டு டப்பா கொண்டு வந்தா துருவி துருவி கேப்பீங்களே. டப்பாவுல அதிரசம் வச்சிருக்கேன். அதிரசம்னா? உங்களுக்கு வேற செஞ்சு காமிக்கணுமா? அதிரசம்னா சதுரமா இருக்கும். இல்லீங்க, வட்டமா இருக்கும். இப்ப மாத்திட்டாங்களா? சொல்லவே இல்லையே. சரி நீ ஏறு. வரட்டுமா? என்ன அனுப்புறதுல ஏறு, நானும் அவசரத்துல வரட்டுமான்னு சொல்லிட்டேன். நீ போனா கேப்டனே குழப்பிடுவிய. நல்ல வேலை நம்ம நாட்டு மிலிட்டரி தப்பிச்சுச்சு. நீ இதுகிட்டே இருந்து தப்பி Congratulations my boy. கல்யாணம்லாம் நல்ல மாதிரி நடந்தா? நல்லபடியா நடந்தது. நேர்ல வந்து வாழ்த்துறோம்னு நினைச்சேன், முடியல. மிலிட்டரி காரன் பொழப்ப பத்தி தான் உனக்கு தெரியுமே. நான் ஊருக்கு போய் 5 வருஷம் ஆச்சு. என் பையனை பாத்தியா, நல்லா இருக்கிறானா? நல்லா இருக்கான் சார். மூச்சுக்கு 300 தடவை உங்களை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். உன்னை என் மகன் மாதிரி நினைச்சேன். உனக்கு கல்யாணம் நடந்துருச்சு, என் மகனுக்கும் கல்யாணம் நடந்துருச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். Can I move sir? இப்ப என்ன அவசரம்? நாம சந்திச்சு எவ்வளவு நாள் ஆச்சு, கொஞ்சம் பேசுவோமே. நான் ஊர்ல இருந்து கிளம்பி 2 நாள் ஆச்சு, என் மனைவிக்கு லெட்டர் எழுதணும். ஓ சரி, போ போ. தேங்க்யூ சார். புது மாப்பிள்ள இல்ல, அப்படித்தான் இருக்கும். அந்த பொண்ணு என்ன தவி தவிக்குதோ. மாமா உங்களோட வாழ்ந்த 10 நாள் எனக்கு போறதே தெரியல. உங்களை பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியல மாமா. கொஞ்சம் எடுத்துக்கிறீங்களா சார்? என் பொண்டாட்டி இருந்து வந்த லெட்டர் சார். லெட்டர் என்ன மேன், இப்படி கசங்கி மூளையெல்லாம் கிழிஞ்சிருக்கு? 15 நாளைக்கு முன்னாடி வந்த லெட்டர் சார். 15 நாளா இதையே படிச்சுட்டு இருக்கியா? ஆமா சார், என் புண்டாட்டி அடுத்த லெட்டர் எழுதுற வரைக்கும் இதைத்தானே சார் நான் படிச்சுக்கிட்டு இருக்கணும். ஏன் தண்ணி பட்டு எழுத்தெல்லாம் அழிஞ்சிருக்கு? பாத்ரூம்ல கூட படிச்சேன் சார். எங்க எதை செய்யணுமோ அதை செய்ய மாட்டியா? ஸ்டூபிட். டியூட்டி நேரத்துல ஃபேமிலி ஞாபகம் வரக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன். உனக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுனே தெரியலையே. உனக்காகவே புது புது ரூல்ஸ் எல்லாம் நான் கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கு. ஓ அந்த கரையில இருக்கிற கல்லெல்லாம் தூக்கி ஏரியில போய். சார் போன மாதிரி தானே ஏரியில் உள்ள கல்லெல்லாம் எடுத்து தரையில போட சொன்னீங்க. அடுத்த வாரம் இன்னொரு தப்பு செய்வ, அப்ப ஏரியில் இருக்கிற கல்லெல்லாம் தூக்கி கரையில போட்டுக்கலாம். Ah!
சதி, குழந்தை பிறந்தது பத்தி எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் சொன்ன மாதிரியே பெண் குழந்தை பிறந்துருச்சு பாத்தியா. தசதி, யுத்தம் அபாயம் இருக்கிறதால இங்க ரொம்ப கடுமையான பயிற்சியில் இருக்கிறோம். எந்த நேரத்திலும் யுத்த நெருக்கடி வரலாங்கிறதால லீவு கிடைக்காத போல இருக்கு. அதனால லீவு கிடைச்ச உடனே நான் உண்மையும் குழந்தையும் பார்க்க வரேன். ராமு, ராமு, ஏண்டா 8 மணிக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு கார் கொண்டு வரேன் சொல்லிட்டு எரும மாடு மாதிரி தூங்கிக்கிட்டு இருக்கியா? மிலிட்டரி தாத்தா, சல்யூட் பண்ணு. ஏய், சல்யூட் பண்ணு. இவன் தான் என்னுடைய ஃப்ரெண்டு ராமு, பிரிகேடியரோட ஒரே பையன். ஏகப்பட்ட சுத்து இருக்கு, என்ன பண்றேன்னு தெரியாம ஊர் ஊரா சுத்திக்கிட்டு இருக்கான். ஏய், நமஸ்காரம் பண்றே. ஏய், அன்னைக்கு வணக்கம் சொல்றான். வணக்கம். அவங்கெல்லாம் எங்கடா? அப்பா ஒரு முக்கியமான வேலையா திருச்செந்தூர் போயிருக்காங்க. உங்களுக்கு மாடி ரூம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டீங்கன்னா குழந்தைய கொண்டு போய் கான்வென்ட்ல சேர்த்தலாம். ஏ பட்டிக்காடு, ஷவர்ல சுடுதண்ணில குளிச்சிருக்கியா? ஏய், என்ன நீ எப்ப பார்த்தாலும் ஏதோ கனவுல இருக்கிற மாதிரி இருக்கிய. ஓ, காஷ்மீர் கனவா? பாப்பாலாம். Thank you.